வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ் இந்த வீடியோல அஞ்சு இன்ட்ரெஸ்டிங் ஆன தான் விளாட போறோம்

அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றீங்க நடந்து போறதுக்கு முன்னாடி உங்களோட கார்ல ஏதாவது பொருள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்றீங்க அப்ப செக் பண்ணி பாக்குறப்ப அங்க மொத்தம் அஞ்சு பொருட்கள் இருக்கு அது என்னென்ன பொருட்கள்னா ஒரு கேப் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு எம்டி பேக் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பேர் ஆஃப் ஷூ இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் இருக்கு இந்த ரிடில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா நீங்க இருக்க இந்த சுச்சுவேஷன்ல இங்க உள்ள அஞ்சு பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை தான் நீங்க சூஸ் பண்ணணும் எந்த பொருளை சூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த இடிலுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன் ஒன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் நவ் சரி உங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க சரியான கமெண்ட் செக்ஸ்ல டைப் பண்ணி ரீட் நினைக்கிறேன் நீங்க கெஸ் பண்ண மாதிரி இந்த பேர் ஆஃப் ஷூ தாங்க சரியான ஆன்சர் இது எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா அங்க உள்ள பொருட்கள்ல நீங்க சப்போஸ் மொபைல் போனை சூஸ் பண்ணீங்கன்னா அங்க டெசர்ட்ல சிக்னல் இருக்காது சோ மொபைல் போன் யூஸ்லெஸ் சப்போஸ் நீங்க அந்த எம்டி பேக்க சூஸ் பண்ணீங்கன்னா எம்டி பேக்க வச்சுட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அதுவும் இப்ப யூஸ்லெஸ் சோ நீங்க பசிக்கிறப்ப அந்த சாக்லேட்டை சூஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தா உங்களுக்கு கண்டிப்பா தண்ணி தேவைப்படும் நீங்க இருக்கிறது டெசர்ட்ல டெசர்ட் டெசர்ட்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரேர் அதனால நீங்க சாக்லேட்டையும் சூஸ் பண்ண முடியாது அவ மிச்சம் இருக்க ஆப்ஷன் என்னன்னா கேப் அதுக்கப்புறம் பேர் ஆஃப் ஷூஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீங்க பேர் ஆஃப் ஷூ தான் சூஸ் பண்ணி ஆகணும் எதனால நீங்க அந்த டெசர்ட்ல ஷூவோ செருப்போ எதுவுமே போடாம இருக்கீங்க உங்களால எதுவுமே இல்லாம வெறும் காலில் அந்த டெசர்ட்ல நடந்தே போக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்கும் சோ அதனால நீங்க அந்த பேர் ஆஃப் ஷூ தான் சூஸ் பண்ணி ஆகணும் இதே ஆன்சரை இதே டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையே ஜீனியஸ் தாங்க சரி வாங்க ரெண்டாவது வீடியோ நான் பாக்கலாம் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் அந்த ஷூவை மாட்டிக்கிட்டு எப்படியும் நீங்க நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் காத்து பலமா அடிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நல்லா தெரிய வருது மணல் புயல் வந்துருச்சுன்னு அதாவது டெசர்ட்ல மணல் புயல் வருது ரொம்ப காமன் நம்ம ஊர்ல எப்படி இங்க மழை பெஞ்சாலோ இந்த மாதிரி புயல் வருதோ அதே மாதிரி அங்க காத்த சுத்தி சுத்தி அடிக்கிறனால மணல் புயல் அதிகமா ஏற்படும் மணல் புயல்ல மணலும் ரொம்ப அதிகமா வரும் சோ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க இப்ப தப்பிக்கிறதுக்கு மொத்தம் மூணு வழி இருக்கு மூணு வழி என்னன்னா முதலாவது வழி என்னன்னா நீங்க உங்களோட கையை வச்சு உங்களோட பேச மறைச்சுக்கிட்டு அதே இடத்துல நிக்கிறது அதுக்கடுத்துதான் ரெண்டாவது அவ்வளவு வழி என்னன்னா நீங்க அந்த மணல் புயல் வர்றத நோக்கி கி வேகமா ஓடுறது அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் என்னன்னா பக்கத்துல எங்காவது பாறை இருந்துச்சுன்னா அந்த பாறைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறது இந்த கடுமையான சுச்சுவேஷன்ல அந்த மணல் புயல் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மூணு வழியில சரியான வழி எது நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டூன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் தான் சரி உங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்களா சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணி பிங்க நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி மணல் புயல் அப்போ நீங்க பாறைக்கு பின்னாடி ஒழிஞ்சா மட்டும்தான் ஈஸியா தப்பிக்க முடியும் எதனால மணல் புயல் அப்ப காத்து ரொம்ப வேகமா அடிக்கும் அது கூட மணலும் சேர்ந்து வரும் அப்ப பாறை உங்கள்ட காத்துல இருந்து மணல்ல இருந்து உங்களை காப்பாத்திரும் அதுக்கப்புறம் மணல் புயல் போனதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் அதுவே நீங்க கைய வச்சு முகத்தை மறைச்சுக்கிட்டுனாலும் சப்போஸ் அந்த புயலை நோக்கி நீங்க வேகமா ஓடுனாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஆபத்து உண்டு ஏன்னா மணலும் அதுல கலந்து வருது சோ நீங்க திசை மாறி போறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்கு அந்த காத்து பலமா இருக்கனால நீங்க கீழே விழுகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு சோ நீங்க பாதிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறது தான் ரொம்ப சேஃப் அதனால அதே ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க உண்மையா ஜீனியஸ் தாங்க சரி வாங்க முன்னாதிரிட்டு இல்லைன்னு பார்க்கலாம் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் எப்படியோ அந்த மணல் புயல்ல இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பாலைவனத்துல நடக்க ஆரம்பிக்கிறீங்க அப்போ நீங்க ஒரு யானை வர்றது தெரிய வருது அந்த யானை யானை பொதுவாக வாழாது ரொம்ப ரேரா உள்ள ப்ரீடு மட்டும்தான் டெசர்ட்ல வாழும் நீங்க எப்படியோ அந்த யானையை கண்டுபிடிச்சிடுறீங்க அந்த யானை பாத்தீங்கன்னா தனியா வருது நமக்கு ஒரு விஷயம் யானைய பத்தி தெரியும் யானை கூட்டமா வந்தாவோட ப்ராப்ளம் இல்ல யானை தனியா வந்தாதான் ப்ராப்ளம்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடிச்ச மணல் புயல்லனால அந்த யானை கூட்டமா இருந்தது அந்த மணல் புயல்ல மிஸ் ஆகி அந்த யானை மட்டும் தனியா வந்துருச்சு சோ இப்ப அந்த யானை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தம் மூணு வழி இருக்கு அதுல ஆப்ஷன் ஏ என்னன்னா அந்த யானைக்கு பின்னாடி போயிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு அந்த யானையை பயமுத்தி அங்க இருந்து விரட்டி அடிக்கிறது அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி என்னன்னா கொஞ்சம் தூரமா நின்னுகிட்டு அந்த யானைய விரட்டி அடிக்கிறதுக்காண்டி பயங்கரமா கத்துறது அதுக்கு மூணாவது அவ்வளவு ஆப்ஷன் என்னன்னா அந்த யானை எவ்வளவு நேரம் ஆனாலும் அங்க இருந்து கிளம்புற வரையும் நீங்க வெயிட் பண்றது இந்த சுச்சுவேஷன்ல அந்த யானைட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க எந்த வழியை சூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த ரிடலுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல த்ரீ டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் தேங்க் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நீங்க சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா அந்த யானை போற வரையும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதான் ஆன்சர் இது எப்படி நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம்னா सपोज நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் படி அந்த யானைக்கு பின்னாடி போய் நீங்க பயங்கரமா கத்தி பயம் ஊத்துனீங்கன்னா அந்த யானை ரொம்ப கோவத்துல உங்களை உதைச்சிரும் ஏனா அதுவே கூட்டத்தை பிரிஞ்சு வந்தனால அதுவே ரொம்ப கோவமா இருக்கும் நீங்க தூரத்துல இருந்து கத்தினாலும் அது உங்களோட சத்தத்தை கேட்டுட்டு உங்களை துரத்த ஆரம்பிச்சிரும் அதனால பி ஆப்ஷனை சாய்ஸ் பண்ண முடியாது சோ சி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர் அந்த யானை போற வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இருந்து தப்பிச்சு போறது இதே ஆன்சரை கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன் லீவு நீங்கள் நீங்க உண்மையில தாங்க எப்படியோ கடைசி அந்த யானை இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாலைவனத்துல நடக்க ஆரம்பிக்கிறீங்க நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் தூரத்துல ஒரு மூணு கார் பாக்குறீங்க அந்த மூணு கார்ல எப்படியாவது இந்த பாலைவனத்தை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றீங்க அங்க உள்ள மூணு கார்ல முதலாவது அவள் கார்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு டோரும் கிடையாது சீட் பெல்ட்டும் கிடையாது அதுக்கு அடுத்ததா கார்ல அந்த கார்ல எந்த ஒரு ஏர் பேக்ஸும் கிடையாது அதுக்கப்புறம் எந்த ஒரு வைப்பர்ஸும் கிடையாது மூணாவது அவளை கார் ரொம்ப குட் கண்டிஷன்ல இருக்கு ஆனா அந்த கார்ல ஹெட்லைட் கிடையாது ஹெட்லைட் டேமேஜ் ஆயிருக்கு அதனால தான் ஹெட்லைட் வேலை செய்யல இந்த சுச்சுவேஷன்ல அந்த டெசர்ட்ல நீங்க இப்ப டிராவல் பண்றதுக்கு எந்த காரை சூஸ் பண்ணுவீங்க முதலாவது காரா இல்ல இரண்டாவது உள்ள காரா இல்ல மூணாவது காரா இந்த ரெடிலுக்கு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போரன் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ் சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் நீங்களா சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் கெஸ்ட் பண்ண மாதிரி மூணாவது சரியான ஆன்சர் அதுக்கு முன்னாடி முதல் இரண்டு கார் ஏன் அதுக்கு முன்னாடி முதல் இரண்டு கார் ஏன் தவறான ஆன்சர்னு நான் சொல்றேன் முதலாவதா கார்ல டோரும் கிடையாது சீட் பெல்டும் கிடையாது நீங்க டிராவல் பண்றது ஒரு பாலைவனத்துல பாலைவனத்துல ரோடு கிடையாது மேடும் பள்ளமுமா இருக்கு அதனால நீங்க கீழே விழுறது கூட அதிக வாய்ப்பு இருக்கு சோ நம்ம முதலாவது காரை சூஸ் பண்ண முடியாது அது ரொம்ப ஆபத்தான கார் சப்போஸ் நீங்க இரண்டாவது கார் சரியான ஆன்சர் நினைச்சீங்கன்னா அதுவும் தவறான ஆன்சர் நான் அந்த கார்ல ஏர் பேக்கும் கிடையாது அதுக்கப்புறம் வைப்பர்ஸும் கிடையாது நீங்க போறது ஒரு டெசர்ட்ல டெசர்ட்ல மணல் புயல் அடிக்கடி அடிக்கும் அதனால உங்களோட காரோட கண்ணாடி ஃபுல்லா தூசி படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த கார்ல வைப்பர் இல்லாதனால நீங்க பாதையை ஒழுங்கா பாக்காட்டி அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா அந்த கார்ல உங்களை காப்பாத்துறதுக்கு ஏர் பேக் கூட கிடையாது ஸோ அந்த காரை நீங்க சூஸ் பண்ண முடியாது சரியான ஆன்சர் கடைசி காரான ஹெட்லைட் இல்லாத கார் தான் ஏன்னா அந்த கார்ல ஹெட்லைட் இல்லாட்டியும் பரவாயில்ல அந்த காருக்கு கீழே ஃபாக் லேம்ப் இருக்கு அந்த ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம நைட் டைம் ஆனாலும் அந்த டெசர்ட்ல டிராவல் பண்ணி

கமெண்ட் செக்ஷன்ல 5 டைப் டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் இருபது செகண்ட் நவ் நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி லீவ் பண்ணி நினைக்கிறேன் நீங்க இதோட ஆன்சர் இப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன் அப்புறம் ஐ கார்டு இது மூணுலயும் காமனா ஆன்சர் ஃபார் லாஸ்ட் டேன்னு உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதோட ஆன்சர் நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நாங்க இது மாதிரி தினமும் இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை நீங்க உடனே பார்க்கணும்னா மறக்காம தமிழ் ஜீனிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது கூட வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும் நம்மளோட தமிழ் ஜீனியஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணி அதையும் பண்ணிக்கோங்க அந்த உங்களுக்கு எக்கச்சக்கமான இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோ இதுவரையும் பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன்